குரூப் ஸ்டேஜ்ல பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில இந்திய அணி பயங்கரமா சொதப்புறாங்க. டாப் ஆர்டர் முழுசுமே காலி ஆகுறாங்க. என்னங்க இது இப்படி ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தா, திரும்பவும் சூப்பர் போர்ல பாகிஸ்தானுக்கு எதிராக பிரம்மாண்டமா விளையாடுறாங்க. இமாலய வெற்றி இந்திய அணி. ஆனா இலங்கை கூட பேட்டிங்க பார்த்தா திடீர்னு ஆல் அவுட் ஆகுறாங்க. சட்டு சட்டு விக்கெட் விடுறாங்க. என்னங்க இது இவங்களை புரிஞ்சுக்கவே முடியலையேங்க அப்படின்ற மாதிரி இந்திய ரசிகர்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது, நாங்களே இந்த ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்கலங்க. பிச்சில திடீர்னு மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பான விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன நடந்திருக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான சூப்பர் போர் மேட்ச்ல ரோஹித் சர்மா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீட்டெயில் பார்க்கலாம். ஆசிய கோப்பை வரலாற்றுல இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு 10வது முறையா தகுதி பெற்றிருக்காங்க. இப்ப நடந்து முடிஞ்ச சூப்பர் போர் சுற்றுல பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இலங்கைக்கு எதிராகவும் இந்திய அணி அபாரமா வின் பண்ணிருக்காங்க. அதுவும் இலங்கைக்கு எதிரான மேட்ச் தான் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மேட்ச் பார்த்த அனுபவமா இருந்துச்சு. ஏன்னா நல்லாவே டஃப் ஃபைட் கொடுத்தாங்க இலங்கை அணி. இந்த மேட்ச்ல பலம் வாய்ந்த இந்திய அணியவே 213 ரன்கள் அளவு செஞ்சாங்க இலங்கை அணி. அதிகபட்சமா கேப்டன் ரோஹித் சர்மா மட்டும்தான் 53 ரன்கள் எடுத்திருந்தாரு. பட் இந்தியாவோட பவுலிங்கும் பிரமாதமா இருந்துச்சு. அதனால ஸ்ரீலங்கா அணி 41.3 ஓவர்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 172 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. இதனால இந்த சூப்பர் போர் மேட்ச்ல இந்திய அணி 41 ரன்கள் தேசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இதை பத்தி தான் பேசியிருக்காரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இது டீமுக்கு ஒரு நல்ல மேட்ச் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பிரஷர் இருக்கக்கூடிய ஒரு மேட்ச்ல ஆடுறதுதான் எங்களுக்குமே நல்ல சவாலா இருக்கும். இந்த மாதிரி பிச்சில தான் நாங்களும் ஆடும்னு நினைச்சோம். அப்பதான் எங்களால எப்படி விளையாட முடியுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். ஹர்திக் பாண்டியா அவரோட பவுலிங்காக கடுமையா உழைச்சிட்டு இருக்காரு. கடந்த 2 ஆண்டுகளாவே அவரோட பவுலிங்ல நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு. ஆட்டத்தோட முக்கியமான கட்டத்துல ஹர்திக் பாண்டியா வீசின ஓவர் ஆனது எனக்கு தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. 213 ரன்களை வச்சு டிஃபென்ஸ் செய்யறதுலாம் சுலபமான காரியம் கிடையாது. பிச்சுமே மாலை நேரத்துக்கு அப்புறம் பேட்டிங் ரொம்பவே சாதகமா இருந்துச்சு. என்னதான் பிரஷரான சிச்சுவேஷனா இருந்தாலும் கூட அதை சமாளிச்சு இலங்கை அணிக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில எங்க பவுலர்கள் சிறப்பாக பவுல் பண்ணிருக்காங்க. குல்தீப் யாதவ் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் தன்னோட பவுலிங்காக பல உழைப்புகளை கொடுத்துட்டு இருக்காரு. அதன் விளைவுகளை தான் கடந்த 15 போட்டிகளா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். குல்தீப் யாதவ் சிறப்பா பவுல் பண்ற காரணத்தினால எங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது. இது நிச்சயமா ஒரு நல்ல அறிகுறி தான் அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியாவையும் குல்தீப் யாதவையும் பயங்கரமா பாராட்டி இருக்காரு. சரி ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஆசிய கோப்பை தொடர்ல இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.